தமிழர் திராவிடத்தை எதிர்க்கணும், தமிழ் தேசியம். ரைட்டு. டேய் என்னடா பேசுறீங்க நீங்க? நீ வந்து அவளை ஜெயிக்க வச்சிங்களாடா, மயிலாடுதுறையில் அவன் நின்றாளாடா, என்னையா பேசுறா? ஒரு சகோதரியை பார்த்தா அவ இவன்னு பேசலாமா? அவர் கூட இருக்கிறவங்க எவரையுமே அவர் வளர விட மாட்டார். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க, இதான் தமிழன் தமிழச்சி கொடுக்கிற மரியாதையா? என்னப்பா நியாயம்? நான் கேக்குறேன், என்ன நியாயம்? இது ஒரு அரசியல் தலைவனுக்குரியதா? சீமானுக்கு அப்புறம் அடுத்த இருந்துச்சுல யாரு இருக்கா? நல்ல விஷயங்களை சொல்லுங்க சகோதரன் சீமான். உங்களுடைய வண்டவாளம் இப்ப தண்டவாளத்துல ஏறி போச்சு, உங்க உள்டா வெளியே வந்துட்டோ அப்படிங்கறதான் கேள்வி. நேர்களே, நம்ம இப்ப பேச போறது நம்முடைய சீமான் அவர்களை பத்தி ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் 8% வாக்குகளை வைத்திருக்கிறான்னு நான் சொன்னேன். 8% வாக்கு அவர்கிட்ட இருக்கு, 6% வாக்கு இருக்கு. ஆனா அவருடைய வாய் தான் அவருக்கு வந்து என்னது பலம். வாயில வசம்பு தடவுற மாதிரி இந்த வாயை வச்சே உருப்படாத வேலைகளையும் செய்யக்கூடியவர் சீமான், செந்தமிழன் சீமான். நான் ஒரு பத்திரிகைக்காரனா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு அரசியல் தலைவனுக்கு இருக்கக்கூடிய இலக்கணங்கள் எதுவுமே அவருக்கு இருக்கா, எதுவுமே இல்லையா அப்படிங்கிறது 1000 கேள்விகள். நல்ல பேசக்கூடிய ஆள் தம்பிமார்களுக்கு, ஆனால் நிறைய கதையும் நிறைய சொல்வார். நான் சொல்றேன், இலங்கையினுடைய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு என்ன என்பது மக்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு இலங்கையின் விடுதலைக்காக போராடக்கூடிய தமிழ் அமைப்புகள் எல்லாமே மறிச்சு போன பிறகு இவர் தான் என்னமோ அவர்களோடு பேசணும், தலைவர்களோடு பேசணுங்கிற மாதிரி ஒரு ராஜபிம்பத்தை கட்டமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பேச்சு பொருளாக அந்த அளவிற்கு ஒரு பொய்களை கட்டமைக்கக்கூடியவர் என்ற பார்வையும் அவர் மீது பலர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம், அது அவர் பிடிக்காதவங்க வைப்பாங்க. இல்லை, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லுகிறார், அந்த பார்வையும் அவர் மேல இருக்கு, அது ஒரு பக்கம் வச்சிடும். இப்ப அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவர் கூட இருக்கிறவங்க எவரையுமே அவர் வளர விட மாட்டார். ஏற்கனவே ராஜீவ் காந்தி போன்றவர்கள் வெளியேறினாங்க, இன்னும் பல சகோதரர்கள்லாம் வெளியேறிட்டாங்க, நல்ல ஆளுமை மிக்கவர்கள், இளம் தமிழர்களாக இருந்தவங்க. சீமானுக்கு அப்புறம் இந்த காளியம்மா இருக்காங்க பாருங்க, மீனவ பெண், அவங்க ரொம்ப அழகா பேசுவோம் அந்த சகோதரி. அவங்கள மீடியால வந்து இன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, கொசுரு அப்படின்னு சொல்றாரு. இந்த பாரு தம்பி, இந்த கொசுரு அவளெல்லாம் நவட்டி போடலாம். அதே மாதிரி இந்த பாரு தம்பி, இந்த சிவசங்கரன் ஒருத்தருக்கானே, அவனும் ஒரு கொசுரு பையன், இந்த ரெண்டே நகட்டிட்டா சரியா போயிடும் அப்படின்னு பேசின ஆடியோ பரபரப்பா வருது. அப்போ உங்ககிட்ட என்ன ஒரு நீதி இருக்கு? தமிழர் திராவிடத்தை எதிர்க்கணும், தமிழ் தேசியம். ரைட்டு. பக்கா தமிழச்சி, மீனவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, ஏழை பொண்ணு, அன்றாட காட்சி, உன் கட்சிக்காக வந்து அண்ணாண்டு உயிர் கொடுத்து அழகா பேசக்கூடிய அந்த பெண்ணை நீ தமிழருங்கிறா, தமிழச்சிங்கிறா, கடைசியில் எவன்ட்டியோ பேசும்போது கொசுறு அவளை நகட்டிருந்துங்கிறா, அவன் என்ன பாவங்கிஞ்சா? கேள்வி வரும் இல்லை, எவ்வளோ ஆத்திரம். அப்போ ஃப்ராடா என்னங்கிற கேள்வி மக்கள் கேட்பான். ஏன்பா நீ சொல்லக்கூடிய தமிழச்சி, பக்கா தமிழச்சி, மீனவ தமிழச்சி, நீ சொல்லக்கூடிய அந்த கருப்பு தமிழச்சி, இவளை விட தமிழத்தில் அவை வந்து பயபரட்டன்னு பேசுற மாதிரி அவளை கொசுறு அப்படின்னு சொல்றிய, என்ன ஒரு இருக்கும்? சிவசங்கரன் அவன் உனக்காக உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தம்பி, இந்த ரெண்டு கொசுரையும் அடிச்சுட்டா முடிஞ்சுதுங்க, அப்போ உன்னுடைய சுயரூபம் வெளியே வந்துட்டு அப்படின்னு பலர் சொல்றதுல அதுல உண்மை இருக்கு. சீமானுங்கிறவர் வந்து தனக்கு எதிராக, அல்லது தனக்கு நிகராக, எதிராக இல்லை, தனக்கு நிகராக யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதை வந்து இன்னைக்கு பரபரப்பா வந்திருக்கு. அவருடைய ஆடியோ பரபரப்பா வந்துட்டு வந்து இப்போ அது ஒரு வாரம் 15 நாளா ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு செய்தியா சொல்றேன், அப்ப அதை கொசுருன்னு சொன்ன பிறகு எல்லாரும் அதை எடுத்து காட்சிப்படுத்தி உனக்கு எதிராக திராவிட இயக்க சிந்திரவாதெல்லாம் பேசுறானே, நீ உடனே அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா இல்லையா? நான் அப்படி சொல்லலை, கட் பண்ணி போட்டிருக்காண்டா சொல்லலையா, ஒன்னும் சொல்லலை.
மறுபடியும் நேற்று முன்தானத்து நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், வாய் துறக்கிறார், என்ன சொன்னார், நான் சொன்னது இப்படித்தான், அதுவும் சொல்லலை. சம்பந்தம் இல்லை, டேய் என்னடா பேசுனீங்க நீங்க, நீ வந்து அவளை ஜெயிக்க வச்சிங்களாடா, மயிலாடுதுறையில் அவள் நின்றாளாடா, என்னையா பேசுறா, ஒரு சகோதரியை பார்த்து அவ இவன்னு பேசலாமா, நீங்க அவர் இவர்னு பேசணும், நீ வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் தங்கச்சி போ வா போன்னு பேசுறான், ஆனா பொதுக்களத்துல ஒரு தலைவர் பேசும்போது கண்ணியமா பேசணும். அவ இவன்லாம் பேசுவாங்களா, அவங்க எவ்வளவு கண்ணியமான ஒரு மனுஷி, இதுதான் தமிழன் தமிழச்சிக்கு கொடுக்குற மரியாதையா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, இதுதான் தமிழன் தமிழச்சிக்கு கொடுக்குற மரியாதையா, அவ இவன்னு பேசுவாங்களா ஒரு சகோதரிய, இதுதான் சீமான்ட கேள்வி. ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தவறு. கடைசியில அந்த சகோதரி ரொம்ப அமைதியா இருக்காங்க, இதுவரைக்கும் அவங்க எந்த பதிலும் சொல்லல, காளியம்மா எந்த பதிலும் சொல்லல. என்னப்பா நியாயம், நான் கேக்குறேன், என்ன நியாயம், இது ஒரு அரசியல் தலைவனுக்குரியதா? அப்ப நீ கொசுருன்னு சொல்லுவா, அப்ப இதுல வந்து நாம் தமிழர் தம்பிகள் தெரிந்து கொண்டுட்டாங்க, என்ன கொண்டிருக்காங்கன்னா இவர் சொல்றது பொய், தனக்கு எதிராக யாரும் வந்துடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறார், தனக்கு எதிராக அரசியல்ல பிராக்சியாக யாரும் வந்தால் நாளைக்கு நம்முடைய மனைவியுடைய இடம் பறிபோயிடும் அப்படிங்கிறது பொய், இதெல்லாம் ரொம்ப தப்பு. சீமானுடைய புகழ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இந்த 8, 5, 6 தான் குறையுமே தவிர அதுக்கு மேல வராது. ஏற்கனவே எல்லா தமிழ் சமூகத்தை சார்ந்து இவர் தெலுங்கரு, இவர் கன்னடவர், இவர் மலையாளி, இவன் ஹிந்திக்காரன், இவன் இப்படியே ஜாதியை பத்தி மதத்தை பத்தி பேசுவாங்க. கொஞ்சம் போற காலம் வாழ போறோம், நல்ல விஷயங்களை சொல்லுங்க சகோதரன் சீமான், உங்களுடைய வண்டவாளம் இப்போ தண்டவாளத்தில் ஏறி போச்சு, அதுக்கு நீங்களே பதில் சொல்லலை, நீங்கள் குசுருன்னு சொல்லி அந்த சகோதரியை அவை வேண்டு மறுபடியும் அவமானப்படுத்தினீங்க, ஏற்கனவே குசுருன்னு சொல்லி கேவலப்படுத்தினீங்க, ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தின ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த அந்த சகோதரியை அவை வேண்டும் பொதுக்களத்தில் பேசுறீங்க. சீமான் கட்சியில் யாராவது சீமானுக்கு ப்ராக்சி யாராவது இருக்கிறார்களா சொல்லுங்க, யாருமே இல்லை. சீமானுக்கு அப்புறம் அடுத்த யாரு இருக்கா, யாருமே இல்லை. இல்லாம பார்த்து கொண்டதுல சீமானுக்கு பெரும் பெரும் பங்கு உண்டு. எப்படி ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் அந்த குடும்பம் வந்து இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஆச்சோ, அது அப்படி விஜயகாந்த் அவர்கள் அப்படி பார்க்கல, அவர் அப்படிப்பட்ட சிந்தனைவாதி கிடையாது. ஆனால் சீமான் கவனமாக காயின் விட்டுறார், அதற்கு மறுப்பு சொல்ல நான் பேசலன்னு கூட சொல்ல தெரியாம அவளை ஜெயிக்க வச்சிங்களான்னு சொல்லி, நீங்க தெக்க போ சொன்னா வடக்க போறீங்க, உங்க உள்டா வெளியே வந்துட்டோ அப்படிங்கிறதான் கேள்வி. மீண்டும் இதை போல செய்திகளை நான் உங்களுக்கு தரேன். நன்றி.